தருவிக்குளம் மீனவனின் அன்பு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவை காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுருங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க இன்றைய வீடியோ பதிவை காண்போம். இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ என்னதுன்னா, புதிய போட் பைக்கிற்கான ஏரான்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த நீல மரமரத்தில் இதுதான் ஏறான் சொல்லுவாங்க. நம்ம எப்படி வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோமோ அதே மாதிரி இதுதான் அந்த போட்டுக்கான அஸ்திவாரம். இதுதான் அதுக்கு அடுத்து 50 அடி 60 அடியிலேருந்து 65 அடி நீளம் கொண்ட ஏறா. இது ஒரே பீஸாக அந்த 65 அடி கிடைக்காதனால அது 2 பாகமாக 3 பாகமாக ரெடி பண்ணி, கட்டைகளை ரெடி பண்ணி இந்த மாதிரி செதுக்கி ஒரு சைஸை மாற்றி போட்டு ஒரே ஏறாவாக மாற்றுறாங்க. அந்த 60 அடி 65 அடிக்கு ஒரே ஏறாவாக உருவாக்கிட்டு இருக்காங்க. மேலே நல்லா ஸ்க்ரூலாம் போல்ட்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே மேட்டு ஃபைபரு சொல்யூஷன் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அழகாக இதோடைய திக்னஸ்ன்னு கொஞ்சம் கூட்டம் கிட்டத்தட்ட 1 இன்ச் கிட்டத்தட்ட கனம் கூடும் சொல்லுவாங்க. நல்லா செதுக்கி கணத்தை கூட்டி ஒரே லென்த் பீஸாக ஆக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு படகு செய்கிறதுக்கான ஆயத்த பணியை ரெடி பண்ணுவாங்க. இந்த ஏரா மட்டும் குறைஞ்சபட்சம் 1 டன் இல்லை அதுலேருந்து 2 டன் வர வெயிட் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த படகு வந்து இப்போ வந்து ஃபைபர் படகு வைக்கிறதுக்கான முயற்சி இது. இதில் மரபாடி செய்வாங்க, ஃபைபர் பாடி செய்வாங்க. இப்போ ஃபைபர் பாடிக்காக தான் இந்த ஏராவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபைபர் போட்டெலாம் வைக்கிறதா குறைஞ்சபட்சம் 1 கோடி கிட்ட ஆகும் சொல்கிறாங்க. இதே மரபாடி வைக்கிறதா 80 லட்சம் கிட்ட ஆகும் சொல்கிறாங்க. அதே இது இதே மாதிரி 60-65 அடிக்கு ஸ்டீல் போட்டு வைக்கிறதா, ஸ்டீல் பாடியில் போட்டு வைக்கிறதா அது வந்து 1.5 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போட்டு இறங்கி வேலை முடிஞ்சு இறங்கின பிறகு அதுக்கப்புறம் வலை உற்பத்தியெலாம் வலை படகுக்கு தேவையான வலைகள், அந்த வலைகள் வந்து குறைஞ்சபட்சம் 8 டன்லேருந்து 10 டன் அடிப்பாங்க. வலைகள் 1 டன் வலை கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வந்துடும் 1 டன் வலை மட்டும். ஏன்னா அதுக்கு வலை கயிறு போயா வேலைக்கோழி எல்லாம் சேர்க்கும்போது 5-5.5 லட்சம் ரூபா ஆயிரும் 1 டன் வலையை ரெடி பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது ஒரு போட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 8-10 டன் அடிப்பாங்க. அப்படிங்கும்போது எப்படி பார்த்தா 40 லட்சம் ரூபா கிட்ட வலைக்கு வந்துடும். போட்டு ஒரு 3/4 லட்சம் 3/4 கோடி எப்படி பார்த்தாலும் 1.5 கோடி இறக்குறது, இறக்கி ஏற்றி திரும்ப போட்டை கடலுக்கு அனுப்புறதுக்கு ஆயத்த பணிக்கான எல்லா டீஸ் லைசன்ஸ் எல்லாம் ஏற்றி ஒரு போட்டை முழுமையாக கடலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணுறது குறைஞ்சபட்சம் 1.5 கோடி. ஏன்னா இலை இருக்குது, இன்ஜின் இருக்குது, எல்லாம் இவ்வளோ செலவு இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ பதிவு பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வகையில் தெரிவிங்க. மீண்டும் இதுபோன்ற சிறப்பான வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருவை புவி அருண். நன்றி, நன்றி, நன்றி.